மல்லிக்கிழங்கு தோசை அடுப்பில் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து அடுப்பில் போட்டு கிழங்கு சுட்டு சாப்பிட போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நானும் மாமியும் அல்லிக்கிழங்கில் வந்து தோசை செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஏரியில் அல்லிக்கிழங்கு எடுத்திருப்போம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் தோசை செய்ய போகிறோம். வாங்க இப்போ செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிழங்கு அவிக்கலை, பச்சையாக தான் தொளசிவிட்டுருக்குறோம். தொளசிவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவிச்சிட்டு நம்ம உரிக்கிறப்போ கையில் உரிச்சிடலாம். இந்த மாதிரி பச்சையாக உரிக்கிறப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு தான் தோலை சீவணும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். வந்து ரெண்டு கலர் வரானுங்க. தோசைக்கு தேவையான கிழங்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறோம். இந்தளவுக்கு வந்து கிழங்கை வந்து தொளசி விட்டு நைஸாக வெட்டியிருக்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வெட்டிடலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துங்க. அல்லிக்கிழங்கு தோசைக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லிக்கிழங்கு தோசைக்கு வந்து அரைக்க வேண்டிய பொருள் பாருங்கள். அல்லிக்கிழங்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து வதக்க வேண்டியதில்லை, இது தனியாக அப்படியே அரைச்சிக்கலாம். வதக்க வேண்டிய பொருளை மட்டும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உரலு வதங்கிடுச்சு, தக்காளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்குனது போதும், இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கின பொருளும் அல்லிக்கிழங்கையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வதக்கி வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிருக்கிறேன், பச்சை கருவேப்பிலை. நல்லா தோசை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும். நம்ம உப்பு வந்து வதக்கிறப்பே சேர்த்துட்டேன், அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. ஜீரகம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை வந்து இடித்து சேர்த்தானே சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே கூட கசக்கிட்டு சேர்த்துங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு, இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சிடலாம். கல் சூடாகிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு இருந்தால் போதும். தோசை வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்துருச்சா என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், வெந்து நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் மேலே. உப்பி போட்டுடலாம். பாருங்கள், பூரி கலருக்கு வந்திருக்கு பாருங்கள், நல்லா உப்பியும் இருக்குது. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எடுக்கிறப்பே தெரியுது பாருங்கள்.
ஒரு தோசை மூடி வச்சு எடுத்து பார்த்தோம், ஒரு தோசை மூடாமல் எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி ஓட்ட விழுகுது பாருங்கள். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிட்டு காமிக்கிறோம். பாருங்கள் கலங்க தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அல்பா இருக்குன்னு கொஞ்சம் கலங்க வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். நம்ம அவிச்சு சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிட்டோம்னா கலங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அள்ளி கலங்கு தோசை அடுப்பில் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து அடுப்பில் போட்டு கலங்கு சுட்டு சாப்பிட போகிறோம். நான் அதுக்கு முன்னே அடுப்பில் தான் போட்டு சுட்டு நான் அதிகமாக சாப்பிட்றது. பாருங்கள் முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்குது பாருங்கள் தோசை. பாருங்கள் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன். இதான் லாஸ்ட்டு தோசை, நீங்கள் எடுத்துக்கலாம். தோசையெல்லாம் ஊற்றியாச்சு, இப்போ நல்லா ஆற விட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுப்பில் போட்டு அள்ளி கிழங்கும் வெந்துடுச்சு, சாப்பிட்றப்ப காமிக்கிறோம். அள்ளி கிழங்குல செஞ்ச தோசை ரெடி ஆகிட்டு. சத்தான அள்ளிக்கிழங்குல செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு, இப்போ நான் மாமியும் சாப்பிட போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு. ஆமாம், நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது தோசை. நம்ம கோதுமை தோசை சாஃப்ட்டாக எப்படி இருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வித்தியாசம் உள்ள கோதுமை தோசை மாதிரியே தான் இருக்கும். சட்னியெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம காரம்லாம் சேர்த்ததுனால நம்ம சட்னிக்கு தனியாக வச்சு சாப்பிடணும்னு கிடையாது, அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தள்ளி கிழங்கு தோசை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இடுப்பு வலி, கைகள் வலி, வயிற்று வலி இது எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து உடம்பு சூட்டு தணிக்கக்கூடியது இந்த தள்ளி கிழங்கு. வெட்ட சுட்டுக்கு தேவலாம். ஆமாம், இந்த அள்ளி கிழங்கு வந்து எந்த விதத்தில் எப்படினாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லது தான். ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம இந்த அள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் ஊர்லேயும் ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அள்ளி கிழங்கு செடி இருக்கும். அதில் நம்ம பார்த்தோம்னா கிழங்கு நிறையா இருக்கும். எடுத்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எப்பொழுதும் வந்து நம்ம அள்ளி கிழங்கு வந்து அவிச்சு தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பல்லு இல்லாதவங்க கூட இந்த தோசையை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து தோசை வந்து நல்லா பஞ்சு மாதிரி, கோதுமை தோசை மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. தேவைப்பட்டால் சட்னி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கிங்க. இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனாலும் நல்லா காரமாக இருக்குது, அதனால நாங்கள் சட்னி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டுருக்குறோம். நாங்கள் என்னென்ன பொருள் சேர்த்தோமோ அது எல்லாமே சேர்த்து நீங்களும் தோசை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்து பட்டனை கிளியர் பண்ணிவிடுங்க. எங்கள் மாமி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.